ஹாய் ஜோட்டீஸ் வானவில்லின் வண்ண மகள் விழியன் அவரோட மழலை கதை அன்பான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாளாம் அவளுக்கு ஏழு வயசு ஆகுது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா அவங்க வீட்டில் அவள் என்ன கேட்டாலும் வாங்கி தர்றதுக்கு வசதி இருக்குது ஆனால் அவள் எதையுமே கேட்டதில்லை அவளுக்கும் எதுவுமே கேட்காது அவள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டு அவளுக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் காது கேட்கும் பேசும்போது ரொம்ப சின்ன சவுண்ட் மட்டும்தான் அவனால் பண்ண முடியும் அவளோட அப்பா அம்மாவுக்கு அது கூட ரொம்ப பெருசாக தெரியல அவள் இது வரைக்கும் சிரித்ததே இல்லையா அதை தான் ரொம்ப கவலைப்படுவாங்க எல்லா ஜோக்கர்ஸையும் வச்சு அவளை சிரிக்க ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் அவளுக்கு சிரிப்பே வரல அவளோட அண்ணா கூட ரொம்ப ஸ்வீட்டு அப்பப்போ ஏதாவது குரங்கு சேட்டெல்லாம் பண்ணி அவளை சிரிக்க வைப்பான் ஆனால் அவள் சிரிக்க மறுத்துருவாள் எனக்காவது ஒரு நாள் அவள் சிரிப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் காத்திருந்தாங்க செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு யூஸ்வலாக ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பா அன்பா ஆனால் அன்றைக்கி என்னவோ பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை நாள் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்துட்டா அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தாங்க சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிவிட்டு அவங்க ஹாலில் இருக்கிற விண்டோவில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்படியே சன்ஷைன் வெளியே வரும்போது சன்ரைஸ் ஆகும்போது அவளுக்கு அந்த ஒளி ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அதை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாள் திடீர்னு அவளுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு இது வரைக்கும் அந்த குரல் அவள் கேட்டதே கிடையாது இது வரைக்கும் அவள் கேட்ட குரல்லையே இதுதான் சத்தம் அதிகமாக அவளுக்கு கேட்டது அது நாய்ஸுன்னு சொல்ல முடியாது ஒரு இனிமையான குரல் அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டு வாசலுக்கு ஓடி வந்து பார்த்தா அங்கேயும் அந்த சவுண்ட் இல்லை சரி கார்டனில் போய் பார்க்கலான்னு அங்கே ஓடினான் அங்கேயும் இல்லை மாடியிலேருந்து தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திபு திபு திபுன்னு மாடி படிகளை ஏறி மாடிக்கு போனான் படி ஏற ஏற அந்த நாய்ஸ் கிட்டக்க வர மாதிரி இருந்துச்சு அப்போ தான் அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா ஆமாம் இங்கேருந்து தான் வருது அந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்ததும் சுத்தியும் மொத்தியும் பார்த்தா எந்த பக்கம் இருந்தால் அந்த சவுண்ட் வருதுன்னு அப்போ தான் அங்கே ஒரு அழகிய வெண்பூரா இருந்துச்சான் அவ்வளோ அழகாக இருந்தது வெள்ளை வெளையேன்னு அந்த புறா அதுவும் எதுவும் சத்தம் எழுப்பில் ஆனால் அதுக்கிட்டிருந்து தான் சத்தம் வருது இவளை பார்த்ததும் அப்படியே பறந்து போயிடுச்சான் திருப்பியும் நெக்ஸ்ட் டே இதே மாதிரி சவுண்ட் கேட்டுச்சான் அவள் ஓடி வந்தாள் இன்னைக்கு வந்து இன்னும் அழகாக இன்னும் வெண்மையாக இருந்துச்சா அந்த பூரா அவளுக்கு அப்படியே அந்த புறாவை அள்ளி அணிச்சிக்கணும் போல் இருந்ததா அந்த சவுண்டு வேறு அவளுக்கு அப்படியே இனிமையாக காதில் பாஞ்சிட்டு இருந்தது அதே மாதிரி டப்புனு பறந்து போயிடுச்சு அன்னைக்கு வந்து அவங்க அண்ணா கிட்ட கேட்டால் அந்த புறா என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சைக மொழியிலேயே கேட்டா அதுக்கு அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவள் கம்யூனிகேட் பண்ணதே இல்லை அவங்க அண்ணா கூட இன்றைக்கி தான் முதல் முறையாக கண்ணை பார்த்து பேசினாவ அதனால எல்லாமே அவங்க அண்ணா சொல்லி கொடுத்தான் என்ன சாப்பிட கொடுக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தான் நெக்ஸ்ட் டே வந்து அவளே ஒரு பாத்திரம் மாதிரி ரெடி பண்ணி அதில் புறாவுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தான் மேலே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது நெக்ஸ்ட் டேலருந்து அந்த டைம் ஆனால் டான்னு போயிடுவான் மாடிக்கு புறாவை பார்க்குறதுக்காக தானியங்களை கொடுப்பா தண்ணி கொடுப்பா அது தானியங்களை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போய்டும் டெய்லி இதே வேலையாக இருந்தது ரெண்டு மாதமாக இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கேயே என் கூடையே இர புறா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கேட்டா அவ ஆனால் அடுத்த நாள்லேருந்து அந்த புறா வரவே இல்லை அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் புறா வரவே இல்லை அப்படியே மாடியிலையே உட்காந்துட்டு இருந்தாள் அந்த சவுண்டும் கேட்கல அவளுக்கு ரொம்ப அழுகழுகையாக வந்துச்சு அதுதான் அவங்க அப்பா அம்மா முத முதலாக அவள் அழுது பார்த்தாங்களே நம்மளோட பொண்ணு இப்படி அழுகிறாளேன்னு கஷ்டப்படுறதா இல்லை முதல் முறையாக ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாலேன்னு சந்தோஷப்படுறதான்னு அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியல அழுது அழுது நைட்டு மிட் நைட் ஆகிடுச்சு அவள் தூங்குறதுக்கே திருப்பியும் விடிய காடையில் அந்த ஓசை கேட்டுச்சு ஆமாம் ஆமாம் அதே சவுண்டு தான் கட்டில் இருந்து அப்படியே திபு திபு திபுன்னு ஓடுனாவ அந்த புறா அவளுக்காக அங்கே காத்திருந்தது இன்னைக்கு புறா ஊதா கலரில் இருந்தது ஆனால் அன்பாவுக்கு தெரியும் அது அவளோட தான் அப்படின்னு அதே மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் பறந்துருச்சு அதுக்கு அடுத்த நாள் கருநீல கலரில் இருந்துச்சு அப்புறமா நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு செவப்பு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் மாறுச்சு எட்டாவது நாள் மறுபடியும் வரல ஆனால் கண்டிப்பாக வரும்னு அன்பாவுக்கு மனசில் தோணுச்சு ஃப்யூ டேஸ் கழிச்சு ஒரு விடிய காலையில் சவுண்டு கேட்டுச்சு அப்படியே சந்தோஷத்தில் பூரிச்சு போயிட்டா அன்பா புறா வந்துச்சு ஆனால் அது யானை மாதிரி பெருசாக இருந்துச்சு வா வந்து என் மேலே ஏறிக்கோ நம்ம ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு எதையுமே யோசிக்காமல் டமால் ஏறி உட்காந்துட்டா அப்படியே அதோடய சிறகை விரிச்சு வானத்தில் பறந்துட்டே இருந்தது ரொம்ப தூரம் போயிடுச்சு அங்கே தூரமாக வானவில் தெரிஞ்சது அது ஏழு கதலாம் இருந்தது தான் புரிஞ்சுது அன்பாவுக்கு நான் வானவில் மகள் அப்படின்னு சொல்லிச்சு புறா உயர உயரம் அப்படியே ஹைட்டில் போயிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படியே வானவிலோட உச்சிக்கே போய் உட்கார வச்சிருச்சு பூரா அவளை சர் சர் அப்படின்னு வழக்கி வானவிலோட வளைவிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டான் அன்பா ரொம்ப ஜாலியாக இருந்தது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவள் அன்னைக்கு தான் இருந்திருக்கான் அவள் பிறந்ததுலேருந்தே அதில் இருந்தபடியே இந்த இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவள் ரசிச்சிட்டு இருந்தாள் மலை காடு ஆறு கடல் மழை சூரியன் பறவைகள் விலங்குகள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ரசித்தா அன்பா சர்றன்னு வழுக்கிட்டு வரும்போது அந்த வானவியிலோடய எண்டுக்கு வரும்போது அப்படியே பூரா அவளை தாங்கி பிடிச்சிருச்சு அவளோட உற்சாகத்துக்கு அளவே இல்லை முதல் முறையாக அன்பா அப்போ தான் சிரித்தா அன்றைக்கி நைட்டு உலகம் ஃபுல்லாக மழை வந்துச்சு என்ன குழந்தைங்களே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுல இந்த ஸ்டோரி வானவில் ரெயின்போவில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா பி ஹாப்பி ஆல்வேஸ் டாட்டா பாய் பாய்